கோடலூர் அருகே கடும் வறட்சி நிலவுவதால் சுற்றுலா பயணிகள் எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களை எடுத்து வர வேண்டாம் என்று வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். நீலகிரி மாவட்டம் முதுமலை பகுதிகளில் கடுமையான வறட்சி நிலவி வருகிறது. இங்குள்ள புலிகள் காப்பகத்தில் யானைகள் உள்ளிட்ட பல வன விலங்குகள் வாழ்ந்து வருகின்றன. இந்நிலையில் மரங்களில் உள்ள இலைகள் மற்றும் புற்கள் அனைத்தும் காய்ந்து காணப்படுவதால் காற்றின் வேகத்தால் தீப்பிடிக்கும் சூழல் நிலவி வருவதாக வனத்துறையினர் கூறுகின்றனர். இதனால் முதுமலைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் யாரும் எளிதில் தீப்பிடிக்கக்கூடிய பொருட்களை எடுத்து வர வேண்டாம் என்றும் புகைப்பிடிக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதை மீறினால் வனச்சட்டத்தின் கீழ் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் முதுமலையில் வந்துட்டு மழையின்றி வறட்சியாக இருக்குது. எல்லா மரம் செடி கொடிகளும் எளிதாக தீப்பற்றக்கூடிய நிலைமையில் இருக்குது. அதனால் வர சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறை வந்து புகைப்பிடிக்கக்கூடாதுன்ற கோரிக்கை வச்சுருக்காங்க. அது வந்து வர சுற்றுலா பயணிகள் எல்லாரும் பின்பற்றினா கொஞ்சம் நல்லதாக இருக்கும். ஏன்னா புகைப்பிடித்த துண்டுகள் கீழே போடும்போது எளிதாக தீப்பற்றக்கூடிய நிலைமையில் இருக்கனால காடு பற்றி எறிகிற அபாயம் இருக்கிறது.